ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அமேசானில் போல்ட் ஆடியோ பிராண்டில் இருந்து போல்ட் ஆடியோ Z15 அப்படிங்கிற ட்ரூ ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1500 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு இயர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேட் இன் இந்தியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை சுற்றி ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக போட்டாலும் அமேசானில் 1299 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி சார்ஜிங் கேஸ், டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், யூசர் மேனுவல், 1 இயர் வாரண்டி கார்டு இருக்குது. இந்த வாரண்டி கார்டை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 3 மந்த் வாரண்டி வந்து ஆட் ஆகுது. இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளாக், ஒயிட் மற்றும் ரெட் இந்த 3 கலரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா கிரே ப்ளஸ் பிளாக் ரெண்டே மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்குது. பில்டு குவாலிட்டி வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற நிறைய இயர்பட்ஸோட சார்ஜிங் கேஸை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இதோட சார்ஜிங் கேஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கேஸோட சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 4 LED இண்டிகேட்டர் வந்து இருக்குது. இதன் மூலமாக சார்ஜிங் கேஸில் வந்து எவ்வளவு சார்ஜ் இருக்குது அதை வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். சார்ஜிங் கேஸோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது. டைப் சி இருக்கனால 1 மணிக்கூரில் சார்ஜிங் கேஸை வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இயர்பட்ஸை 1.5 மணிக்கூரில் சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். சார்ஜிங் கேஸ்லேருந்து இயர்பட்ஸை வெளியே எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகும். இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. காதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இருந்துச்சு. என்ன பண்ணாலுமே இயர்பட்ஸ் வந்து கீழே வந்து விழலை. அதே போல் இயர்பட்ஸோட டாப் சைட் பார்த்தீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் ஏரியா வந்து இருக்குது. இயர்பட்ஸோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா இயர்பட்ஸோட எல்இடி இண்டிகேட்டர் வந்து இருக்குது. பிளேபேக் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 32 மணிக்கு பிளேபேக் வந்து இருக்குது. பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமான பிளேபேக் வந்து இருக்குது. ப்ளூடூத் 5.1 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமிங் மோட் வந்து செப்பரேட்டாக கிடையாது. இந்த இயர்பட்ஸில் 10 mm டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ ஊஃபர் வந்து இருக்குது. எஸ்பிசி மற்றும் ஏசி சப்போர்ட் வந்து இருக்குது. பேஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் வந்து இருக்குது, ஆனால் ரொம்ப அதிகமான பேஸ் வந்து கிடையாது. ஆடியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லவுடாக வந்து இருக்குது. ஆடியோ கிளாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்துச்சு. இந்த இயர்பட்ஸை 1500 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கணும், அதிகமான பிளேபேக் வந்து வேணும், அது மட்டும் இல்லாமல் ஆடியோ கிளாரிட்டி வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து வேணும் அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த இயர்பட்ஸை வாங்கிக்கலாம். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.